சாண்டலியன் அவர்களின் பல்லவ பீடம் அத்தியாயம் ஒன்பது தாமரை மது அழகுக்கும் ஆபத்துக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு அழகான மது மண்டபம் அந்த விதிக்கு அத்தாட்சியாக விளங்கியது அந்த மண்டபத்தில்தான் விபரீத சண்டைகளும் கொலைகளும் நடந்திருக்கின்றன என்பது காஞ்சியில் மட்டுமின்றி ஊர்களிலும் மிக பிரசித்தம் அந்த இடத்தில் காஞ்சியின் தலைவனை பார்க்கலாம் என்று நிருபவர்மர் சொன்னதிலிருந்து அவனே இந்த பூசல்களுக்கும் கொலைகளுக்கும் காரணமாக இருக்கலாம் என்று பப்பகுமாரனை தீர்மானித்ததால் நிருபவர்மரின் எச்சரிக்கையும் மீறி அந்த மது மண்டபத்துக்குள் வந்தான் அதன் சூழ்நிலையிலும் அழகிலும் அவன் மனதை பறிகொடுத்திருந்த சமயத்தில்தான் தாமரை செல்வி அலறிக்கொண்டு மண்டபத்திலிருந்து தலைவிரி கோலமாக வெளியே ஓடி வந்தாள் அப்படி வந்தவள் சேலை பல இடங்களில் கிழிந்திருந்ததையும் அவள் முகத்திலும் நகக்கீரல் ஒன்று இருந்ததையும் கண்ட குமாரன் அவள் குழலைப் பிடித்து வீரனொருவன் இழுக்க முற்பட்டதுமே வேகமாக செயலில் இறங்கினான் தாமரை செல்வியின் குழலை பற்றி இழுத்தவன் மீது தனது புறவியை பாயவிட்ட பப்பகுமாரன் புறவி அவனை ஒரே தாண்டில் அடைந்ததும் புறவியில் இருந்தபடியே அவனை காலால் பலமாக உதைத்தான் அந்த உதையால் கீழே விழுந்த அந்த வீரன் மீது புறவியிலிருந்து குதித்தான் குமாரன் பின் அவனைத் தூக்கி நிறுத்தி தனது முஷ்டியால் அவன் முகத்திலும் மார்பிலும் வேகமாக குத்தினான் முதல் குத்து அந்த வீரனின் மூக்கில் விழவே அவன் உலி மூக்கு உடைந்து மூக்கின் வழியாக ரத்தம் மளமளவென்று வழியத் தொடங்கியதால் மார்பிலும் வயிற்றிலும் பாய்ந்த குத்துக்கள் அவன் மூச்சை திணறடித்து அவனை பின்னடைய செய்யவே அவன் பின்பக்கமாக தள்ளாடி ஓடி மதுமண்டப வாயில் தூணொன்று பின்தலை மோத திடீரென்று அந்த தூணுக்கு அடியில் உட்கார்ந்து மயக்கத்தால் கண்களை மூடினான் அந்த சண்டையில் அங்கிருந்த யாரும் அதுவரை தலையிடாததால் தாமரைச் செல்வியை தனது இடது கையால் பிடித்து இழுத்து கொண்ட குமாரன் டேய் யாரெங்கே இவளுக்கு ஒரு புறவி கொண்டு வா என்று காவலன் ஒருவனுக்கு உத்தரவிட்டான் ஆனால் காவலன் அதை காதில் வாங்கி கொண்டதாக தெரியவில்லை மண்டப முகப்பு தூணில் சாய்ந்த வண்ணம் குடுவையில் இருந்த கல்லை அருந்திக் கொண்டிருந்தான் பப்பகுமாரன் அவனுக்கு அடுத்தபடி ஏதும் உத்தரவு விடவில்லை இருந்த இடத்தை அணுகி அவன் கையில் இருந்த குடுவையைப் பிடுங்கி தூர எறிந்தான் பிறகு அவன் கையை பிடித்து திருகி நான் சொல்வது காதில் விழவில்லை ஒரு புறவி கொண்டு வா என்று கூறி அவன் கையை மறுபடியும் திருகி அவனை சுழல விட்டான் ஒரு முறை இதற்கு பின் அங்கிருந்தவர்கள் யாரும் செயலற்று இருக்கவில்லை இரு வீரர்கள் வாட்களை எடுத்துக்கொண்டார்கள் மதுவை குடித்திருந்த அவர்கள் தல்லாட்டத்தில் இருந்ததால் அந்த வாட்களால் ஏதும் பயனில்லை என்பதை உணர்ந்து கொண்ட குமாரன் வீணாக மடியாதீர்கள் வாட்களை கீழே போடுங்கள் என்று இறைந்து கூவினான் ஆனால் அவர்கள் வாட்களை கீழே போடவில்லை மற்றும் சிலரும் அவர்களுடன் சேர்ந்து கூட்டமாக குமாரனை நெருங்க முற்படவே தனது புரவியில் தாமரை செல்வியை தூக்கி உட்கார வைத்து செல்வி நீ உன் இல்லத்துக்குச் செல் நான் சிறிது நேரத்தில் உன்னை சந்திக்கிறேன் என்றான் பிறகு வாளை உருவிக்கொண்டு தன்னை நோக்கி வந்த கூட்டத்தை எதிர்க்க சித்தமானான் சில வினாடிகள் சென்றிருந்தால் மது மண்டபத்தின் முன் வாசல் ரணகலமாகியிருக்கும் ஆனால் மண்டபத்துக்கு உள்ளிருந்து வந்த ஆஜானு பாகவான ஒரு வீரன் யார் சண்டையை துவங்கினாலும் சிறைக்கு போவீர்கள் வாட்களை கீழே போடுங்கள் என்று அதிகார குரலில் கூறியதும் குமாரனை நோக்கி முன்னேறிய கூட்டம் சட்டென்று நின்றது வாளை வைத்திருந்தவர்கள் அதை கீழேயும் போட்டார்கள் வந்த மனிதன் தோரணையிலிருந்தும் அவன் அணிந்திருந்த பகட்டான ஆடையிலிருந்தும் அவன் சொல்லுக்கு மதுமண்டப கூட்டமே பணிந்ததிலிருந்தும் அவன்தான் காஞ்சியின் பிரதான படைத்தலைவனாக இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்த பப்பகுமாரன் அவனை நோக்கி தலைவணங்கி காஞ்சியின் படைத்தலைவருக்கு நன்றி என்றும் சொன்னான் காஞ்சியை மன்னனுக்கு பதிலாக ஆண்டு வந்த அந்த தலைவன் தகுந்த கொண்டு ராட்சசன் போல காட்சியளித்தான் அவன் ஒரு காதில் இருந்த தங்க வளையும் அவனை கொள்ளைக்கார தலைவனை போல காட்டியது அவன் கழுத்தில் விலை உயர்ந்த மாணிக்கம் ஒன்று பதித்த சங்கிலி ஒன்றை அணிந்திருந்தான் அவன் இடைக்கச்சையில் நீண்ட வாழ் எதுவும் இல்லாவிட்டாலும் அரைவாளுக்கு இணையான நீண்ட குருவாள் ஒன்று காட்சியளித்தது உலக்கைகள் போல் இருந்த கைகளும் கால்களும் அவன் மிதமிஞ்சிய பலத்துக்கு அத்தாட்சியாக விளங்கின அவன் கன்னங்களின் புடைப்பு அவன் கண்களை சிறியவைகளாகத் தோற்றுவித்தாலும் அந்தக் கண்களில் குரூரம் நன்றாக ஒளிவிட்டது தடித்த உதடுகள் அவன் காமுகன் என்பதை சந்தேகமற விளக்கின காஞ்சியின் படைத்தலைவன் குமாரன் செலுத்திய நன்றிக்கு பதில் சொல்லவில்லை தலை வணங்கியதற்கு திரும்ப வணக்கமும் தெரிவிக்கவில்லை குமாரனை நீண்ட நேரம் உற்று பார்த்து கொண்டே நின்றான் கடைசியாக அவன் பேச முற்பட்ட சொற்கள் கரகரத்த குரலில் வெளிவந்தன நீ யார் எந்த ஊர் என்று வினவினான் குமாரனும் அவனை உற்று நோக்கினான் அவன் கண்களுடன் தன் கண்களையும் கலக்கு விட்டான் சில வினாடிகள் நான் தற்சமயம் இந்த ஊர்தான் என்று பதில் சொன்னான் அதை கேட்ட காஞ்சி படைத்தலைவன் புருவங்கள் மேலே உயர்ந்தன ஒரு வினாடி சிந்தனை செய்யும் முறையில் பிறகு கேட்டான் உன் இருப்பிடம் எது என்று பெரிய தனக்காரர் இந்த ஊர் நீதிபதி அவர் வீட்டில்தான் நான் இருக்கிறேன் என்றான் குமாரன் இதை கேட்டதும் சற்று தயங்கிய படைத்தலைவன் எத்தனை நாளாக அவருடன் இருக்கிறாய் என்று வினவினான் நேற்று வேலைக்கு அமர்ந்தேன் இதை சர்வ சாதாரணமாக சொன்னான் குமாரன் என்ன வேலை உனக்கு கொடுத்தார் நீதிபதி படைத்தலைவன் கேள்வி சற்று அதிகாரத்துடன் வந்தது அவர் வீரர்களின் தலைவன் குமாரன் இதை மிகுந்த பணிவுடன் சொன்னான் சிறிது சிந்தனை செய்த படைத்தலைவன் நேற்று வேலைக்கு அமர்ந்தாய் நீதிபதியிடம் இன்று இங்கு வந்து குழப்பம் விளைவிக்கிறாய் இது விசாரணைக்கு வந்தால் என்ன ஆகும் தெரியுமா என்று கேட்டான் அபலையான ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துவதும் சேலையை கிழிப்பதும் தலைமயிரை பிடித்து இழுப்பதும் சரியான பணியே அதை நான் தடுப்பது குழப்பதை விளைவிப்பதாகும் உங்கள் கண்ணோட்டம் மிக அழகு என்று வலிப்புடன் பேசிய குமாரன் இந்த காஞ்சியில் எங்கு தர்ம விரோதமான செயல்கள் நடந்தாலும் அது பசு திருடுவதானாலும் பெண்களை இம்சைப்படுத்துவதானாலும் அடக்க எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார் நீதிபதி அதை நான் செய்து முடிக்காமல் விடமாட்டேன் அப்படி குற்றம் செய்யும் யாரையும் தண்டிக்க நீதிபதி எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்றான் குமாரன் சொற்களை கேட்டதும் படைத்தலைவன் அடியோடும் அறிவிட்டான் நீதிபதியின் கட்டளை அதுவானால் அதை நிறைவேற்றுவது தவறில்லை என்று சொன்ன படைத்தலைவன் வீரனே நீதிபதியிடமிருக்கும் வேலையை நீ விடுவதானால் என்னை வந்து அரண்மனையில் பார் என்று கூறினான் நீதிபதி அனுப்புவதானால் நான் வரலாம் ஆனால் அவர் என்னை விடமாட்டார் என்று கூறிய குமாரன் எதற்கும் தங்களை நாளை அரண்மனையில் சந்திக்கிறேன் வருகிறேன் என்று கூறி தனது புறவியின் கடிவாளத்தை பிடித்து அதை நடத்தி அழைத்து கொண்டு மதுமண்டப எல்லையிலிருந்து அகன்றான் புறவியிலிருந்து கீழே இறங்க முற்பட்ட தாமரை செல்வியிடம் கடிவாள கயிறுகளை கொடுத்த குமாரன் இறங்காதே அப்படியே வா என்று கட்டளையிட அவள் புறவியை நடக்கவிட்டாள் தனது காலால் புறவியின் வயிற்றில் லேசாக உதைத்தாள் புறவியை பிடித்த வண்ணம் காஞ்சியின் வீதிகளை தாண்டி காட்டுக்குள் புகுந்த குமாரன் ஏதும் பேசாமலே நடந்தான் தாமரை செல்வியும் ஏதும் பேசாமலும் அவமானத்தால் குனிந்த தலை நிமிராமலும் புறவி மீது உட்கார்ந்திருந்தாள் காடு அடர்த்தியானதும் செல்வி நீ வேண்டுமானால் சற்று ஆடையை சரிப்படுத்திக் கொள் அதோ அந்த இரண்டு மரங்களுக்கு அப்பால் சிறு குளம் ஒன்று இருக்கிறது அங்கு உன் முகக்கீரலில் இருந்து வரும் குருதியையும் துடைத்து கொள்ளலாம் என்று கூறினான் குமாரன் அவள் இசைந்ததற்கு அறிகுறியாக தலையை அசைத்தாள் குமாரன் புறவியின் கடிவாளத்தை பிடித்து இழுத்து கொண்டு மெல்ல தூர இருந்த இரட்டை மரங்களை நோக்கி நடந்தான் அந்த மரங்களுக்கு இடையில் புறவியை நிறுத்தி தாமரை செல்வியை கீழே இறக்க கைகளை நீட்டினான் அந்த கைகளுக்குள் இறங்கிய தாமரை செல்வியை தழுவி இறக்கிவிட்டு மெல்ல அவளை அழைத்து கொண்டு வா உன் முகக்குருதியை குளத்தில் கழுவி விடுகிறேன் என்று கூறினான் அவள் நகரவில்லை புயலில் ஆடும் கிளை போல ஒரு முறை ஆடினாள் அவளை தழுவி இறுகப் பிடித்தான் குமாரன் அவன் தோளில் தனது முகத்தை புதைத்து கொண்ட தாமரை செல்வி திடீரென குலுங்கி குலுங்கி அழுதாள் ஏன் அழுகிறாய் செல்வி என்று அனுதாபத்துடன் கேட்டான் குமாரன் பதிலுக்கு அவள் கைகள் அவன் கழுத்தை சுற்றின என்னை கொன்றுவிடுங்கள் நான் உயிர் வாழ விரும்பவில்லை என்று விக்கல்களுக்கு இடையில் சொற்களை உதிர்த்தாள் அவன் கைகள் அவளை இறுகத் தழுவின அவள் முகத்தை லேசாக தூக்கினான் அவன் இதழ்கள் அவள் இதழ்களுடன் இணைந்தன பிணைந்த இரு உடல்களும் நீண்ட நேரம் பிரியவில்லை அவள் இதழ்களை சுவைத்த குமாரன் மெதுவாக உதடுகளிலிருந்து நீங்கி தாமரை செல்வி உன் தாமரை உதடுகள் மதுவை சிந்துகின்றன நீதான் மதுமண்டபம் என்றான் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்